லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மன உளைச்சல் இருந்தேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து பல்லு வலி, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அவனை கேர் பண்ணுறது மட்டுமே என் வேலையாக இருந்தது. நான் லாஸ்ட் வீக்கில் எனக்கு கிடச்ச அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். இந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் அலைஞ்சேன். இப்போ நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன்னா, ஆரஸ்புரம் தடாகம் ரோட்டில் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் சாய் டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் வந்து அலைஞ்சேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எந்த டாக்டர்கிட்டையும் ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணவே இல்லை. பல்லு வலிக்குது அப்படின்னா எந்த பல்லு அப்படிங்கறத அவன் காட்டுறக்கோ இது பண்றக்கோ விடல. அப்போ ரெண்டு மூணு தடவை நான் போனப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கன்சல்டன்சி ஃபீஸா கிட்டத்தட்ட 500 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரி நான் செலவு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்போ வந்து செக் மட்டும் தான் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும் சொன்னாங்க. ஆனா ரூட் கனல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பையன் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சாய் டென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து வந்தேன். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. டாக்டர் சௌந்தர்யா தான் இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரன் பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. நான் வந்து என் பையனை வந்து ஃபஸ்ட்டு 300 நாள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டேன். ரூட் கனல் பண்ணுறக்காக அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம்னா வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை, டேரெக்டாக வந்துடலாம். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீனாக இருந்தது. உங்களுக்கு க்ளீனாக மாஸ்க்லாம் போட்டு குழந்தைகிட்ட விளையாடிட்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைக்கு ஒரு என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு வந்து டீப் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது ரூட் கனல், இன்னொன்று லைட்டாக தான் சொத்தே இருந்தது. அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 மணி நேரம் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்து பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாங்க. ஒரு பல்லுக்கு டீப் க்ளீன் ரூட் கனல் பண்ணி அடைச்சி விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2800 ரூபாயும், இன்னொரு பல் லைட்டாக இருந்ததுக்காக 500. ஏன் இந்த ரேட்டு நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரமோஷன் வீடியோக்குன்னு நினச்சிருவீங்க. ப்ரமோஷன் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன மாதிரி அலைய வேண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலும் வேறு ஏரியாவில் இருக்கீங்கனாலும் நீங்கள் இவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். என் பையனுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்சல்டன்சி ஃபீஸு நம்மக்கிட்ட எதுவுமே வாங்குறதில்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போதே எவ்வளோ ஆகும், எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிக்க முடியும், இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள்.